Hello students, welcome to Bright Academy channel and now ungal Prakash. So iniki nam indha video la paaka poradhu enna appadina 12th standard oda common soil 11th irukku. Thanks to 11th students enna manichirunga ungalku na thaniya podren 12th tamil kuriya common soil naduvina துணை படத்தை நடுவினா சாரி பசங்களா அடுத்து உரைநடைக்கான நடுவினா இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி தனித்தனித்தனியாக தனி வீடியோவாக வரும். பட் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாரி எல்லாமே தனித்தனியாக ஒரு வீடியோ பார்க்க ஒரே மாதிரி வீடியோவாக இருக்கும். பட் கண்டென்ட் எல்லாமே தனித்தனியாக இருக்க போது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்மளோட மினி மெட்டீரியல் ஆர்டர் பண்ணல அப்படின்னா உடனே இங்கிலீஷ் மினி மெட்டீரியல் ஆர்டர் பண்ணிடுங்க நம்மளோட ஆப்பில். ஸோ நம்ம ஆப் இதுவரை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஐஓஎஸில் இட் இஸ் கோயிங் டு கம் பை டுமாரோ, நாளையிலேருந்து ஐஓஎஸில் வந்தாலும் வந்துடும். ஸோ பிரைட் அகாடமி ஆப் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதில் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த நேமு ப்ளஸ் இந்த லோகோவில் இருக்கும். இப்போ வரைக்கும் 4000 டவுன்லோட்ஸ் ரீச் ஆக போது வித்தின் 7 days. நம்ம லான்ச் பண்ணி 7 days 4000 டவுன்லோட்ஸுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ரைட், இந்த நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா துணைப்பாடத்துக்கு தனியாக, நெடுவினா உரைநடைக்கு தனியாக, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கண்டென்ட்டாக இந்த பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் பிரித்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதாவது செயல் நெடுவினை தனியாக, உரைநடை நெடுவினை தனியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணைப்பாடத்துக்கு நெடுவினை தனியாக நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கூலில் சொன்னதும் நீங்கள் ஆல்ரெடி படித்ததையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். சரி, இப்போ எட்டையுமே படிக்கணுமா, 8 இயல் படிக்கணுமா, 8 இயல் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நான் படிக்கவே இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரை படிக்கலையா, ரைட், ஓகே, நோ இஷ்யூஸ், படிக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நிறைய மாணவர்கள் புதுசாக இப்போ தான் படிப்பாங்க, அது உடல்நலக்குறைவு, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி நிறையா. பட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் 8 இயல் இருக்குது, 6 இயலில் இருக்கக்கூடிய 8 இயலில் எல்லா 1 மார்க்கு இதெல்லாமே படித்தாங்கணும். 1 மார்க்கு மனப்பாடம் இது 8 இயலில் இருக்க எல்லாமே படித்தாங்கணும். 6 இயலில் இருக்கக்கூடியதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்மால் க்வெஸ்சன்ஸ் எல்லா இயல்லையும் படிச்சிடணும். 4 இயலில் இருக்கக்கூடிய நெடுவினா மட்டுமாவது நீங்கள் படிக்கணும். இதெல்லாமே என்ன அப்படின்னா, 8னா ஃபுல் 8, 6 அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 தான் படிக்கணும், ஏதாவது 6 படிக்கக்கூடாது. அதேமாதிரி 4 அப்படின்னா ஃபஸ்ட்டு 4, அதுதான் ஞாபகம் வச்சு, இல்லை லாஸ்ட்டு 4, ரெண்டில் ஏதாவது ஒரு 4 தான் நீங்கள் படிக்கணும். இன்பெட்டவெனில் படிக்கக்கூடாது, அது தவறாயிடும். அடுத்து 2 ஏழாவது ஃபுல்லாக டாப் டு பாட்டம், அதாவது 4 to 2 இந்த ரெண்டுமே காம், 2 இயல் அல்லது 4 இயல் எதுவுமே விடாமல் முழுசாக நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மார்க்கு கிட்டத்தட்ட 60+ out of 90 கண்டிப்பாக ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்குது, ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜென்ரலாக தான் கேட்க போகிறாங்க. தமிழில் கூட நிறைய புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் வரும், இங்கிலீஷில் தான் ஜென்ரலாக இருக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுட்டாலே அதிகமான மதிப்பெண்கள் எடுத்துடலாம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா கவனமாக படிச்சிருங்க, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் என்னால் 8 படிக்க முடியல சார், 6 படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 4 நெடுவினாவது படிங்க. சரியா, 4 நெடுவினா மனப்பாட பாடலும் திருக்குறள் கண்டிப்பாக நீங்கள் முழுசும் படித்தாகணும். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக படித்து ஆகணும். திருக்குறளில் எதுவுமே பண்ணல கண்டிப்பாக, அது ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அதே மீதி கவனப்பாட பாடல் பார்த்திங்க அப்படின்னா, மொதல் 5 இருக்கிறத படிக்கலாம். மொதல் 5 மட்டும் அது என்னால் படிக்க முடியலை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து எல்லாத்தையும் படிக்கிறது தான் பெட்டர். மனப்பாட பாடல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், மனப்பாட பாடல் 8 இயலில் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும். முடியலை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க 5 இயல் ஃபஸ்ட்டு 5 அப்படி தான், அது வந்து சான்ஸ் மேபி. நம்மளோட நல்ல நேரத்துக்காக சொல்கிறேன், இது வந்து ஷுவராக சொல்ல முடியாது. திருக்குறள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே நெடுவினா படிக்கிறதுக்கும் சரி, மனப்பாட பாட்டு படிக்கிறதுக்கும் சரி. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன், ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெடியாக இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.